ஐ ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சக ராசிக்காரர்கள் யாரையெல்லாம் தீர்மானம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசியில் திருமணம் நடந்தால் அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்குங்க. அதுவே பொருந்தாத ராசி கூட இருந்தால் ஒரு பொருத்தமே இருக்காது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகுதல் இருக்காது, விகண்டவாதம் மாதிரி எதிக்கும், சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ராசியில் விருச்சக ராசி அன்பர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போவதோ ஒருவருக்கொருவர் அன்யுன்யம் அதிகரிக்கும், நன்மைகள் நடக்கும், நல்லதே நடக்குங்க. அது எந்தெந்த ராசி அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசி, மீனம், கடகம், மகரம், கன்னி இந்த அஞ்சு ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் சிறப்பான பொருத்தங்கள் இருக்குங்க. இந்த ராசி கூட விருச்சக ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய லைஃப்பில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், பிரச்சனையே இருக்காது. அவங்க வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவாங்க, அதனால் நல்லதாகவே இருக்கும். அதுவே விருச்சக ராசி அன்பர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாத ராசிகள் அப்படின்னு பார்த்தா மிதுன ராசி, சிம்மம், கும்பராசி இந்த மூன்று ராசிகள்லேயும் திருமணம் நடந்தால் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடு, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அதாவது ஈகோ பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் பிடிச்சது தான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தவறு, இந்த மாதிரி விகண்டவாதம் அதிகமாக இருக்குங்க. அதுவே பொருத்தமான ராசியோட விருச்சக ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடந்ததுன்னா அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது எந்தெந்த ராசி அப்படின்றத இன்னொரு முறை பார்ப்போம். மீன ராசி, மேஷம், கடகம், கன்னி, மகரம் இந்த அஞ்சு ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் சரியான ஒரு பொருத்தமாக இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை துணை அமைஞ்சால் கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, கருத்து வேறுபாடு வராது, மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கஷ்டம் வந்தால் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறதால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மகிழ்ச்சியோட முன்னேறுவாங்க, கண்டிப்பாக இவர்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் பொருந்தக்கூடிய ராசியோட ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து திருமணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சக ராசி என்பவர்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.